ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் எப்படி வைக்கிறதுன்ற பார்ப்போம். வெங்காயம் வந்து ரெண்டு மெத்தடில் வைக்கலாம். ஒன்று நீங்கள் வந்து வெங்காயமாகவும் வைக்கலாம் இந்த மாதிரி, இன்னொன்று வந்து வெங்காயம் விதையிலையும் நீங்கள் வைக்கலாம். இன்றைக்கி நம்ம ரெண்டுமே பண்ண போகிறோம், அதனால் ரெண்டு மெத்தடும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கணும். அது எடுத்துகிட்டு வந்து ஒரு 1 வீக்காக வந்து நீங்கள் சன்லைட் படாமல் மேலே வந்து அது மேலே ஒரு துணி மாதிரி போட்டு விட்டு லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுணும். நீங்கள் தெளித்து விட்டுட்டிங்கன்னா அது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெங்காய தண்டு வளர ஆரம்பிக்கும். இந்த வெங்காய தண்டு வளர்ந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து பிளான் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா வந்து வெங்காயம் வளரும். அப்போ வந்து இந்த ரூட் வந்து உங்களுக்கு வந்து மண்ணில் இருக்கணும், இது மேலே இருக்கணும். இதை நீங்கள் அப்படியே ஒருமே புதைச்சி வச்சிங்கன்னா போதும். இது வந்து பாருங்கள், இது ஆக்சுவலாக வந்து வெங்காயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உரிக்க உரிக்க ஒன்றுமே இருக்காது, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பச்சை கலரில் தண்டு வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 1 வீக் வெயிட் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் வந்து மண்ணில் பள்ளமாக நோண்டி இது வரைக்கும் இதோட நெக் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் வந்து புதைச்சி வச்சுட்டிங்கனாலே போதும். இந்த ரூட் வந்து மண்ணில் இருக்கணும், இது இதில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா போதும், இது நிறையா வளரும். இதிலிருந்து நிறைய வெங்காயம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த ரூட்லேருந்து நிறைய வெங்காயம் வரும். இது நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா ஹைட்டாக வளர்ந்து இது நல்லா காஞ்சிரும். இது காஞ்சும்போது இதுலேருந்து ஒரு பூ வரும். இந்த பூலேருந்து வர ஒரு விதை தான் இந்த வெங்காய விதை. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காய விதை அது கருப்பாக இருக்கும். இது எப்படின்னா இந்த வெங்காயத்துலேருந்து வளர்ந்து ஒரு பூவாகி அந்த பூலேருந்து கொட்டுற விதை தான் இது. இதை வச்சாலும் நீங்கள் இது மேலே அப்படியே சும்மா நோண்டி ஒரு 1.5 இன்ச் டெப்த்தில் நீங்கள் இதை நோண்டி வச்சிங்கனாலும் போதும், இதுலேருந்து உங்களுக்கு வெங்காயம் வரும். அதாவது நீங்கள் ஒரு வெங்காயத்துலேருந்து நீங்கள் 1000 வெங்காயம் வரைக்கும் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுதாங்க இந்த வெங்காயத்தோட பெனிஃபிட்டு. இன்றைக்கி வாங்க இந்த வெங்காயத்தை எப்படி வைக்கலான்றது இப்போ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து சென்டரில் வைக்கிறேன். நான் ஜஸ்ட் ஒன்றுமே பண்ணல, இந்த மண்ணை வந்து நல்லா நான் கிளறி விட்டுட்டேன். கிளறி விட்டுட்டு இது நான் சென்டராக இந்த வெங்காயத்தோட அளவு வரைக்கும் நான் நல்லா நோண்டிட்டு மண்ணை நல்லா நோண்டி வச்சிடுறேன். இது போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ரூட்டை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த ரூட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து நிறைய வெங்காயம் வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இல்லை ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வராது, வேஸ்ட்டாக போடும். இங்கே ஏதாவது தண்டு வளர்ந்தாலும் இதில் டிஸ்டர்ப் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வராது. அதனால் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் மேலே மட்டும் இது காஞ்சி இருந்தது, அதை மட்டும் நான் இதை உரிச்சு விட்டுட்டேன். இப்போ நீங்கள் இதை அப்படியே இங்கே வச்சுட்டு நீங்கள் மண் மட்டும் போட்டு மூடி வச்சா போதும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் இந்த வெங்காயம் வைக்கிறது. நீங்கள் வந்து இந்த ஒரு 1 வீக் மட்டும் நீங்கள் வந்து சன்லைட் படாமல் சூரிய வெளிச்சம் படாமல் நீங்கள் அப்படியே மூடி வச்சா போதும். ஸோ இப்போ நான் இதை சுற்றி இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நான் வந்து வெங்காயம் விதை வைக்க போகிறேன். நான் மண்ணை ஈவனாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து இப்போ நான் இந்த சுற்றி நான் இப்போ வந்து இந்த வெங்காயம் விதை வைக்க போகிறேன். நான் இவ்வளோ வைக்க போகிறதில்ல, இதில் கொஞ்சம் தான் வைக்க போகிறேன். மண்ணை லெவல் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து இங்கே இதை சுற்றி வந்து குழி குழியாக வச்சுட்டு அதில் வந்து ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் குழி மாதிரி ஆக்கிக்கணும். குழி ஆக்கிட்டு நீங்கள் அதில் வந்து விதை போட்டாலே போதும், போட்டுட்டு மூடி வச்சா போதும். அதுலேருந்து உங்களுக்கு வந்து வெங்காயம் செடியாக வளர்ந்து வரும். இப்போ நான் ஒரு 1 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சுக்கு நான் இங்கே குழி போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி ஒரு 8 குழி நான் வச்சுருக்கேன், 6 7 குழி வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு விதை போட போகிறேன். நீங்கள் ஒன்றுமே படுத்தலை, சும்மா எடுத்து விதை போட்டுட்டு மூடி வச்சா போதும், அதுவாகவே தன்னால் வளர்ந்துடும். நீங்கள் இந்த மாதிரி குழி வச்சு விதை போட்டுட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க, வேறு இது அழுத்தி விட்டுறாதீங்க, மேலோடமாக மூடி மட்டும் விட்டுருங்க. மற்றது எல்லாமே தண்ணி மட்டும் தெளித்தா போதும், மற்ற எல்லாமே அதுவே பார்த்துக்கும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை இதில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விதையும் போட்டாச்சு. இது வந்து நீங்கள் டெய்லி 2 வேளை தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதும்,
வெங்காய செடி தன்னால வளர்ந்துட்டே இருக்கும். இது வந்து நல்லா இவ்வளவு ஹைட்டுக்கு வரும், வெங்காய தண்டு மட்டும் வரும். அந்த தண்டு வளர்ந்து அந்த தண்டு காய ஆரம்பிக்கும். அந்த காய ஆரம்பிக்கிற டைம்ல தான் நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பூ பூக்கும். அந்த வெங்காய அந்த பூல இருந்து விதை வரும். அந்த விதையை நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஹார்வெஸ்ட் இது பண்றதுக்கு செடி வைக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த விதை யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வெங்காயம் அப்போ வந்து நீங்க வாங்கி வந்து வச்சு இது பண்ணணும்னு வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க அப்போ அந்த விதை வச்சே நீங்க வெங்காய செடி இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நான் சும்மா தண்ணி மட்டும் அப்படியே தெளித்து விட்டுட்டேன். இது ரெண்டு வேளை நீங்கள் தெளிச்சிங்கன்னா போதும். இப்போ இந்த 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 வெங்காயத்தண்டு வந்து இப்போ வளர ஆரம்பிச்சிடும். நாளிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வளர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த செடி வளர விதையிலேருந்து வர செடி வந்து உங்களுக்கு ஒரு டைம் ஆகும், ஒரு 3-4 days ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம அடுத்தது வந்து தக்காளி வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இது வந்து நான் தக்காளியை இதான் தக்காளியோட விதை இருந்தது. இது இது வந்து நான் தக்காளியை வந்து கட் பண்ணி அதில் இருக்கிற விதையை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது தக்காளி விதையை வந்து நம்ம மண்ணுக்குள்ளே வைக்க போகிறோம், மண்ணுக்கு மேலே வைக்க போகிறோம். நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ தக்காளி வீடியோ போட்டுப்போம். அது வந்து நம்ம தக்காளி வந்து மேலோட அப்படியே புளிஞ்சு தான் விட்டு தவிர மண்ணில் எந்த விதையும் நம்ம புதைக்கலை. பட் ஆனால் இந்த விதை வந்து நம்ம மண்ணுக்குள்ளே வச்சு மூட போகிறோம். ஏன் ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதோட வேர் வந்து உங்களுக்கு மண்ணு மேலேயே தெரியும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு அப்படி தெரியாது. இது வந்து வேர் வந்து உள்ளே இருக்கும், தக்காளியோட ஸ்டெம் மட்டும்தான் இது வந்து மேலே வரும். ஸோ அதனால் நம்ம மண்ணுக்குள்ளே வச்சியும் வைக்க போகிறோம், அந்த மாதிரியும் வைக்கலாம், இந்த மாதிரியும் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டி வச்சதுனால இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ மண்ணுக்குள்ளே விதை வைக்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி வைக்கலான்றத பார்ப்போம். சரி, நான் இப்போ வந்து இதை சுற்றி நான் வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து சுற்றி 1/4 inch வந்து நான் ஒரு பள்ளம் மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இதை கிரியேட் பண்ணிட்டேன். நான் இதை சுற்றி தான் இப்போ நான் தக்காளியோட விதையை போட போகிறேன். நடுவிலையும் போடலாம். ஓகே, ஸோ நான் எல்லாத்துலேயும் அப்படியே விதையை மட்டும் தூவி விட போகிறேன். ஸோ நான் இப்போ தூவி விட்டுட்டேன். இப்போ நான் வந்து இதை அப்படியே மண்ணை வச்சு லைட்டாக மூடிட போகிறேன். அவ்வளோதான், இங்கே ஃப்ளாட் ஆக்கிட்டால் போதும். நீங்கள் போட்டு அழுத்தலாம் வேணாம். தக்காளிக்கு வந்து நீங்கள் மேலே வச்சாலே போதும். அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி வராது. சும்மா மேலோட ரொம்ப மண் லூஸாக இருந்தாலே போதும். அது மேலே வெதை மேலே தெரிஞ்சால் கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா தக்காளி சீக்கிரமாக வந்துடும். அது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 days இல்லை 5 days உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக வளர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வச்ச எல்லாமே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வெண்டைக்காயும் சரி கீரை எது வச்சாலுமே 4 days வந்துருச்சு எல்லாமே. இப்போ நம்ம அதுவும் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு வீடியோவாக நாங்கள் பண்ணி காமிக்கிறோம். அதெல்லாம் எப்படி வந்திருக்கு எல்லாம் ஷூட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து நம்ம பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இது கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிடலாம். தண்ணி மட்டும் ஊற்றி விடுவோம், தெளித்து விட்ருவோம். அப்படி ரொம்ப சிம்பிளான இது தக்காளி வைக்கிறது. 5 நிமிஷம் வேலை தான் தக்காளி வைக்கிறது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் உரம் போட்டால் போதும். நீங்கள் உரம் போடும்போது வந்து நீங்கள் எல்லா உரமும் போட வேணாம். மாடி தோட்டத்துக்கு 3 உரத்துக்கு மேலே நீங்கள் போடாதீங்க. ஒன்று வந்து வெர்மி கம்போஸ்ட்டு, இன்னொன்று வந்து நீம் ஆயில். நீம் ஆயிலை வந்து நீங்கள் கொஞ்சோண்டு எடுத்து அதை தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து சீவீட் ஃபெர்டிலைசர். இது மூணுமே ஆர்கானிக். இதை தவிர நீங்கள் எந்த கெமிக்கலும் மாடி தோட்டத்தில் கலந்துடாதீங்க. கலந்துட்டிங்கன்னா அது வந்து மாடி தோட்டமாகவே இருக்காது, ஆர்கானிக்காகவே இருக்காது. நம்ம வந்து எப்படி ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம போட போகிறோம். ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் அதெல்லாம் காமிக்கிறோம் எப்படின்னு. இது வந்து தக்காளி இப்போ வச்சாச்சு, ஆனியனும் வச்சாச்சு. ஸோ இப்போ அது போக என்கிட்ட இன்னும் 2 வெங்காயம் இருக்குது. இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு 4 வெங்காயம் நம்ம இது பண்ணி வச்சுருந்தேன், மூடி போட்டு தண்ணி தெளித்து வச்சுருந்தேன். அதில் உங்களுக்கு ஒன்று தான் காமிச்சேன். ஸோ இப்போ இது வந்து இன்னும் 2 இருக்குது. இது நான் தனியாக வேறு ஒரு பேக்கில் நான் நட்டு வச்சிட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 பேக்குக்கு வெங்காயம் இருக்குது, 2 பேக்குக்கு நம்ம வெண்டைக்காய் வச்சுருக்கோம், 2 தொட்டி தக்காளியும் வச்சுருக்கோம். ஸோ நம்ம இதுதான் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக தேவைப்படுற காய்கறி எல்லாமே நம்மக்கிட்ட மாடியிலே வளர்ந்துடும் இனிமேல். ஸோ இப்போ இதையும் நாங்கள் கொண்டு போய் அதில் வச்சிட போகிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம தெரியும். நீங்களே சும்மா ட்ரை பண்ண 5 நிமிஷத்தில் முடிக்கிற வேலை தான். இதெல்லாம் நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் வச்சு நீங்களும் பயன்பெறுங்க. இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம்.